சுகருக்கு வந்து டயட் தான் ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. ஸோ அந்த டயட் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, நல்ல கசப்பான உணவை கொஞ்சம் டயட்ல சேர்த்துக்கோங்க. அது இல்லாமல் உங்களுடைய டயட்ல வந்து ஃபைபர் அதிகமாக இருக்கிற மாதிரி, நார் சத்து அதிகமாக இருக்கிற மாதிரி, வாழைத்தண்டு, முருங்கைக்காய், முருங்கைக்கீரை, அந்த நார் பொருட்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டீங்கன்னா அது சுகர் லெவலையும் குறைக்கும், கொலஸ்ட்ராலையும் கம்மி பண்ண ஹெல்ப் பண்ணும். அப்புறம் வெந்தயம், வெந்தயம் வந்து டெய்லி அவங்க வந்து ஒரு டீஸ்பூன் ரெண்டு டீஸ்பூன் அவங்களுடைய சுகரோட அளவுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கிட்டே வரணும். அப்புறம் அவர் சொன்னார் இல்லையா, அவர் காலில் எரிச்சல் இருக்கு, சுகர் வந்து கண்ட்ரோல்டா இல்லை அப்படின்னா, இல்லை நாள்பட்ட சுகர் இருக்கும்போது இந்த மாதிரி காலில் எரிச்சல் வரும், அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வில்வ இலை அதை வந்து நல்லா பவுடர் மாதிரியோ இல்லைன்னா வந்து காய வச்சு பவுடர் ஆக்கிக்கலாம், இல்லைன்னா மிக்சியில் அடிச்சு அந்த பால்ஸ் மாதிரி சின்ன சின்னதாக உருட்டி வச்சுட்டு அதை எவ்ரிடே மார்னிங் எம்டி ஸ்டமக்கில் எடுத்துட்டு வரணும். இது வந்து கொஞ்சம் தொடர்ந்து எடுக்கும்போது சுகர் லெவலும் குறையும், அதே சமயம் நர்வஸ் ஸ்ட்ரென்தன் பண்ணும். அதனால அவங்க காலில் எரிச்சல் ரொம்ப எளிதில் சரியாகும். இன்னொரு மேடம் வந்து கேட்டிருந்தாங்க, அந்த கோல்டுனால கையை தண்ணியில் கூட வைக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு வந்து அந்த குளிர்ச்சியை நம்ம உடம்பு ஏற்றுக்கணும் அப்படின்னா உடம்புல ஹீட் அந்த பேலன்ஸ்டாக இருக்கணும். அதுக்கு கொஞ்சம் மூச்சு பயிற்சியெல்லாம் நல்லா செஞ்சீங்க அப்படின்னா, அக்னிசரன்படி ஹீட்டை உருவாக்கக்கூடிய யோகா பயிற்சிகளும் மூச்சு பயிற்சியும் செஞ்சீங்க அப்படின்னா அது இந்த குளிர்ச்சியை மேனேஜ் பண்ணுற தன்மையை கொண்டு வரும். அப்புறம் அவங்க வந்து கொஞ்சம் கசப்பான உணவுகளை டயட்டில் சேர்த்துக்கிறது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். சுகர் இருக்கு அப்படின்னு சொன்னாலே ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் என்னன்னா, ரொம்ப நேரம் வந்து ரொம்ப நேரம் சாப்பிடாம விட்டுறாதீங்க, இல்ல அதிகமா ஒரே டைம்ல நிறைய சாப்பிடாதீங்க. ஃபாஸ்டிங் இஸ் ஆல்சோ நாட் குட், ஃபீஸ்டிங் இஸ் ஆல்சோ நாட் குட்னு சொல்லுவோம். சோ என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கரெக்டான டைமுக்கு கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான ஃபுட்டா எடுத்துக்கோங்க. இட்லி, அப்புறம் கூழ், கஞ்சி, இடியாப்பம் இந்த மாதிரி எடுக்காதீங்க. இதெல்லாம் உங்களுடைய பிளட் சுகரை ரொம்ப ஃபாஸ்ட் டைம் ரைஸ் பண்ணிடும். அதனால கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா நீங்க போடுற தோசையிலேயே கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி இன்க்ளூட் பண்ணலாம், கீரையை போட்டுக்கலாம். அந்த தோசை வெறும் ஒரே மாவு தோசை இல்லாம கொஞ்சம் மில்லட்ஸ் சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து அதுலயே இப்ப ஃபிளாக் சீட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நிறைய கிடைக்குது, எல்லா இடத்துலயுமே அது வர ஆரம்பிச்சிருச்சு. போலாம் அந்த ஃபிளாக் சீட்ஸ் கொஞ்சம் பவுடர் பண்ணி அது மேல போட்டுக்கலாம். சோ இந்த மாதிரி நம்ம அந்த காம்ப்ளெக்ஸ் சீட்ஸ் தமிழ்ல ஆளி விதைகள்னு சொல்லுவோம், அந்த விதைகளை வந்து அது கொஞ்சம் ஃபைபர் அதிகம், ஒமேகா 3 இருக்கு. சோ வந்து உங்களுக்கு அது ஆன்டி ஆக்சிடென்ட் வேலையையும் சேர்த்து செய்யும். சுகர் வந்து உடம்புல இருக்க எல்லா உறுப்பையுமே அழகா சைலண்டா பாதிக்கும், அதனால அதை நம்ம பேலன்ஸ் பண்றதுக்கு இது ரொம்ப எளிதா ஹெல்ப் பண்ணும். கண்டிப்பா கீரையை உங்க டயட்ல வச்சுக்கோங்க. சோ இந்த மாதிரி விஷயங்கள் கூட உடற்பயிற்சியும் ரொம்ப முக்கியம். அப்பதான் அந்த செல் வந்து குளுக்கோஸை இன்டேக் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுவும் உடற்பயிற்சின் போது வாக்கிங் கூட கண்டிப்பா யோகா செய்யுங்க, அது உங்க ஹார்மோன்ஸையும் பேலன்ஸ் பண்ணும், இந்த இன்சுலின் சுரக்கிறதுக்கும் உதவி செய்யும். சோ இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தாலே போதும், உங்களுக்கு சுகரை வந்து நல்ல கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து, ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இப்ப ரொம்ப அழகா ரொம்ப காலம் சுகர் வந்து அன்கண்ட்ரோல்டா இருக்கிறவங்களுக்கும் டயட் அண்ட் யோகா வச்சே நல்ல கண்ட்ரோல் கொண்டு வந்து, இன்சுலின் போட்டுட்டு இருந்தாங்கன்னா அதை மெதுவா மாத்திரைக்கு கொண்டு வந்து, மாத்திரையிலிருந்து மாத்திரையே இல்லாத நிலைமைக்கு கொண்டு வர அளவுக்கு மாத்த முடியும். நம்ம வந்து லைஃப் ஸ்டைல மட்டும் கரெக்டா இனோவேட் பண்ணணும்னா.